யூஸ் ஆகுதுன்றத இப்ப பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம டீச் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல 15 ஸ்டூடெண்ட்ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸோ இருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டிப்பா தெளிவா சொல்லி தரலாம். அதுக்குதான் இந்த டீச்சர்ஸ் அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு உட்டால நம்ம ஃப்ரேம் போட்டிருக்கோம். இதுல பாருங்க மேலே எல்லாம் ஒவ்வொரு பீட்ஸா இருக்கு, கீழே இருக்கிறதும் ஒரு 4 பீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ராடுக்கும் 4 பீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் டீடைல் உங்களுக்கு சொல்றேன். இந்த பீட்ஸ் மணிகள் சொல்லுவோம், இதனோட நேம் என்னன்னா பீட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்ப மேலே இருக்கிற இந்த பீட்ஸ்க்கெல்லாம் நேம் என்னன்னா திஸ் இஸ் அப்பர் பீட்ஸ். மேல இருக்கிறனால இது அப்பர் பீட்ஸ். இப்ப கீழே பாருங்க, கீழே ஒவ்வொரு ராடுக்கும் 4 1 2 3 4 ஒவ்வொரு ராட்லயும் பீட்ஸ் இருக்கு. இதோட நேம் என்னன்னா லோயர் பீட்ஸ். கீழே இருக்கனால இது எல்லாமே லோயர் பீட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டா நம்மளோட கம்பிகள்லாம் இருக்கு, இந்த பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுது. இதோட நேம் என்ன அப்படின்னா ராட். அப்ப ராட்ஸ், இதோட நேம் எல்லாம் என்னன்னா ராட்ஸ். நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுல சென்டர்ல ஒரு லைன் போகுது, இதோட நேம் என்ன அப்படின்னா ஆன்சர் பாயிண்ட். இதுல வந்து ஆன்சர் பாயிண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது கண்டிப்பா உண்டு. இதுவும் உங்க